குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எந்த விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோன்னா, இந்த யோக பயிற்சிகளில் ஆத்ம சாதனையில் ஈடுபடுறவங்க, யோகிகளும் ஒரு சில ஞானிகளும் சித்தர்களும் மகான்களும் உண்மையை பார்த்துருவாங்க. இறைவன் அப்படின்னா என்ன, இறைநிலைனா என்ன, இந்த உலகத்தை சுற்றி என்ன நடந்துக்கிட்டு இருக்குது, இந்த மாயைனா என்ன, அனைத்தும் கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பிச்சிடும். ஃபஸ்ட்டு ஒரு கேட்டு ஓப்பன் ஆகிறது தான் கஷ்டம். அந்த ஒரு கேட்டு ஓப்பன் ஆகிடுச்சு அப்படின்னாவே பட்டு 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 பட்டுன்னு அடுத்தடுத்த திரைகள் விளைகிறோம், அடுத்தடுத்த கேட்டு ஓப்பன் ஆகிடும். ஆனால் அந்த ஒரு கேட் ஓப்பன் பண்ணுறது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை. அதுக்கு குருவின் அருள் கம்ப்ளீட்டாக தேவைப்படும். குருவின் அருள் இல்லாமல் அந்த திருவருள் என்பது கிடைக்கவே கிடைக்காது. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த யோகிகளும் மகான்களும் ஆன்மீகவாதிகளும் ஒரு கட்டத்தில் அப்படியே ட்ராவல் பண்ணிட்டு போயிட்டு இருக்கும்போது இந்த உண்மையெல்லாம் உணர்ந்துருவாங்க. இந்த உண்மையெல்லாம் உணர்ந்துட்டதுனால இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேறு எந்தவித பிரச்சனையுமே கிடையாதா அப்படின்னு சொல்லி ஒரு டவுட்டு எல்லாத்துக்கும் இருக்கும். ஆல்மோஸ்ட் இந்த ஆன்மீகத்தில் ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு இருக்கும். நிச்சயமாக அவங்களுக்கும் உடல் அளவில் பிரச்சனை என்பது இருக்கத்தான் செய்யும். ஆனால் மன அளவில் பிரச்சனை இருக்காது. நல்லா கவனிக்கணும். இந்த இடத்துல நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. பிரச்சனைனா நம்ம எல்லோரும் என்ன நினச்சிக்கிறோன்னா அது உடனே நம்மளை பாதிக்கும் அப்படின்னு நினச்சிக்கிறோம். அப்படி கிடையாது. ரெண்டு விதமான பிரச்சனைகள் தான் ஒரு சராசரி மனிதனுக்கு இருக்கும். ஒன்று உடல் சார்ந்த பிரச்சனைகள், அதான் உடம்புல வரக்கூடிய நோய்கள். ரெண்டாவது மனம் சார்ந்த பிரச்சனைகள், எப்படி டிப்ரெஷனு, ஸ்ட்ரெஸ்ஸு, ஆங்ஸைட்டி, கவலை, வேறு ஏதாவது மனம் சார்ந்த பிரச்சனைகள்னால அப்புறம் அதனாலேயும் சில பிரச்சனைகள் உடல் சார்ந்து வரும். ஆனால் இந்த யோகிகளும் மகான்களும் ஒரு கட்டத்துக்கு மேலே சர்டைன் லெவல் ரீச் பண்ணும்போது, ஒரு குறிப்பிட்ட பவுண்ட்ரியை தாண்டும் போது என்ன ஆகும் அப்படின்னா, உடல் கடந்த நிலைக்கு சென்று விடுவார்கள். அப்போ என்ன ஆகுனா, அந்த மனதை எப்படி பைபாஸ் பண்ணுறது, மனதை எப்படி மாஸ்டர் பண்ணுறது அப்படின்னு அந்த ஆர்ட்டை வந்து அவங்க அவங்க கற்றுப்பாங்க. மனதை எப்படி கையாளுறது அப்படின்ற அந்த உயரிய கலை தெரிஞ்சிருச்சுனாவே உடலையும் மனசையும் அக்கக்கா தனியாக பிரிச்சுருவாங்க. அந்த 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 விஷயம் தெரிஞ்சிடும் அவங்களுக்கு. அந்த பக்குவம் வந்துடும். மனதையும் உடலையும் எப்படி தனியாக பிரிக்கிறதுன்ற பக்குவம் தெரிஞ்சிட்டாவே உங்களுக்கு உடம்புல என்ன நடந்தாலும் வலிக்காது. ஆனால் அங்கே நோட் பண்ணுங்க, நீங்கள் மகான்களும் சித்தர்களும் மற்ற உயர்ந்த இடத்துல இருக்கக்கூடிய யோகிகளும் மக்களுக்கு உதவி பண்ணணும், மக்களுக்கு இந்த ஞானத்தை போதிக்கணும்னு போகும்போது மக்களுடைய கர்ம வினைகளை அவங்க வாங்கிப்பாங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். பரஞ்சோதி பாபா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சென்னை வடபழனியில் ஒரு மாபெரும் மகான். அவர் ஒரு ஸ்டுடியோவில் சென்னையில் சினிமா சம்மந்த ஒரு துறையில் தான் இருந்தார். அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே என்லைட்மெண்ட் ஆகி அப்புறம் தான் யார் என்ற உணர்வுகளுக்கு போய் இறைவனோட மொத்த ஆற்றலாக அவருக்கு வந்துருச்சு. அந்த ஆற்றல் வந்தோடனே அப்படியே ஒரு இடத்துல போய் அப்படியே உட்காந்துடுறாரு. உட்கார்ந்ததுக்கப்புறம் அவருடைய சேவைகள் ஃபுல்லாக மக்கள் கஷ்டப்படக்கூடாதுன்றக்காக யார் வந்தாலும் ஆசீர்வாதம் பண்ணி அவங்களுடைய பிரச்சனைகளை வந்து கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ண ஆரம்பித்தார். அவங்களுடைய நோய்களை க்யூர் பண்ண ஆரம்பித்தார். அவங்களுடைய மனதளவில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், பொருளாதார ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள், இந்த கர்ம வினைகளெல்லாம் இவருடைய ஆற்றல்னால் அந்த பரம்பொருள்கிட்ட இருந்து அந்த எனர்ஜியை வாங்கி அந்த எனர்ஜினால் இவங்களோட கர்ம வினைகளை களைத்து எறிய ஆரம்பிச்சிட்டார். அப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, அவங்க நல்லாயிட்டாங்க. ஆனால் ப்ராப்ளம் என்ன, அவங்க உடம்பில் இருந்த அவங்க கர்ம வினைகள், மற்ற பிரச்சனைகள், அவங்க அனுபவித்து தீர்க்க வேண்டிய கர்ம வினைகள் மொத்தமும் இவருடைய உடம்புக்கு வந்துருச்சு. அப்போ என்ன, காலில் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு அந்த புழு ஏறுறது, ஒரு மாதிரி ரொம்ப வந்து பார்த்தோன்னா அரிக்க ஆரம்பிச்சிருச்சு ஒரு மாதிரி கால். இந்த மாதிரிலாம் ஏகப்பட்ட மகான். நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு தான் பரஞ்சோதி மகான் நான் சொன்னேன். நம்ம ரமண மகரிஷி ஐயா கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த உடலில் அந்த புற்றுநோய் பிரச்சனை இருந்தது. இங்கே கேன்சர் ப்ராப்ளம் வந்தது. கடைசியில் அதை ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய லெவல் போச்சு. உடனே நீங்கள் கேட்கலாம், இவங்க பெரிய மகான்கள் தானே, சக்திகள்லாம் இருக்குது தானே, இவங்கெல்லாம் அதை க்யூர் பண்ணிக்க வேண்டியதானே, அவங்க அந்த வேலையை பண்ண மாட்டாங்க ஏன் அப்படின்னா, அந்த பிரச்சனையை அடுத்தவங்களோட கர்ம வினையை வாங்கிக்கணுன்றது தான். இறைவன் ஒரு சட்டத்தை போட்டு செயல்படுத்திக்கிட்டு இருக்கான். அவன் பண்ண தப்புக்கு அவன் அனுபவிக்கணும். உப்பு தின்னவன் தண்ணி குடிச்சு தான் ஆகணுன்ற மாதிரி ஒரு சட்டத்தை அவர் கிரியேட் பண்ணி வச்சுட்டார். அந்த சட்டத்தின் படி தான் எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. அப்போ முன் ஜென்ம கர்ம வினைகள் படி இந்த ஜென்மத்தில் பிறந்து அந்த பிரச்சனையை நம்ம அனுபவித்து தீர்த்துக்கிட்டு இருக்கும்போது அதை பைபாஸ் பண்ணிவிட்டு அதை அனுபவிக்கவே கூடாது அப்படின்னா இறைவனே அப்புறம் இறைவன் சட்டத்தை மீறுற மாதிரி ஆயிரும். அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மகான்களும் குருமார்களும் கருணை உள்ளம் கொண்டு மேலேருந்து கீழே இறங்கி வந்து, மனதளவில் சொல்கிற இறங்கி வந்து இவன் இந்த கஷ்டத்தை படக்கூடாதுன்னு சொல்லி அந்த ஆற்றல்னால இவங்க க்யூர் பண்ணிடுறாங்க. ஆனால் அந்த கர்மவினை என்ன ஆகுது, இவங்களை பிடிச்சிக்குது. ரொம்ப சிம்பிளான கான்செப்ட்டுங்க. ஒரு பேப்பர் இருக்குது. பேப்பரை நான் எரிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. காணாம போயிருது பேப்பர். அந்த பேப்பரோட சாம்பல் என்ன பூமி தாங்கிறதுல, அப்போ ஒரு இடத்துல இருந்து போனால் இன்னொரு இடத்துக்கு கீழே போய் தான் ஆகணும். அதான் நியதி, அதான் இயற்கை நியதி, அதான் இயற்கையின் சட்டம். அப்போ அங்கே கர்மவினை கழியுதுன்னா வேற எங்கேயாவது ஏற்கி. இந்த மாதிரி மாபெரும் மகான்கள், மாபெரும் சித்தர்கள், ஞானிகள்லாம் அந்த பிரச்சனைகளை அனுபவித்து, மக்களோட பிரச்சனைகளை இவங்க அனுபவித்து கரைச்சி தீர்த்தாங்க. சிவானந்த பரமஹம்சர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைம் ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது எதேர்ச்சியாக ஒருத்தருக்கு காலில் ஏதோ மிகப்பெரிய பிரச்சனை. அவரை பற்றி தெரிஞ்சிருச்சு, ஒரு மாபெரும் ஆற்றல் மிக்க மகான் அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. சித்த வித்தை உபதேசம் கொடுக்கக்கூடிய மாபெரும் ஒரு சித்த நிலையிலிருந்த சித்த புருஷர் மகான், எப்படினாலும் பேர் வச்சுங்க, சிவானந்த பரமஹம்சர். பல பேர் வந்து வள்ளலாரோட மறு அவதாரம்னு கூட ஐயாவை சொல்கிறாங்க. அவருக்கு வந்து நிலைமையை பாருங்கள், அத்தனை பேருக்கு சித்த வித்தை கொடுத்து உபதேசம் செய்து மாபெரும் மகா நிலையில் இருந்தவர், காலை பிடிச்சிட்டு அவர் விடவே இல்லையா. ஐயா, எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை, வலி தாங்க முடியல. எப்படி, எதனால இவங்களுக்கு இந்த பிரச்சனை வந்துச்சு? முன் ஜென்மத்தில் ஏதோ ஒரு பஞ்சாயத்தில் தெரிஞ்சோ தெரியாமலோ அறிஞ்சோ அறியாமலோ ஒரு உயிரை கொல்றது, உயிரை கொன்று சாப்பிட்றது, மாமிசத்தை தின்றது, அதனுடைய சாபம்லாம் அப்போ போகும் இல்லையா பராபரத்துக்கு. அது எல்லாம் கேட்கும், கேட்காமலாம் இருக்காது. அப்படி போகிறப்போ அந்த கர்ம வினைகளை அனுபவித்து தீர்க்கணுன்றப்ப ஏதோ ஒரு பிரச்சனையில் அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு காலில் ஒரு நோய் வந்துருச்சு. இவர் வலி தாங்க முடியாமல் இவர் காலை பிடிச்சிட்டு இவர் விடலை, என்னை நீ தயவு செஞ்சு க்யூர் பண்ணணும், நீங்கள் இதை நீங்கள் வந்து குணப்படுத்தி ஆகணுன்னொன்னே, ஏன்ப்பா எனக்கு என்னப்பா தெரியும், இதை பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாதுப்பா, என்ன போய் ஒரு பெரிய ஆள் நினச்சி கேட்குறீன்ற மாதிரி கேட்டிருக்கேன். இல்லை, நீங்கள் க்யூர் பண்ணி ஆகணுன்னொன்னே. சரி, இவன் விடவே மாட்டான் போல அப்படின்றதுனால. அப்பயும் பாருங்கள், சிவானந்த பரமஹம்சரையா நான் க்யூர் பண்ணலன்னு பண்ணல, அந்த பரம்பொருளோட ஆற்றல்னால இந்த கர்ம வினைகள் கழிந்து இந்த கால் வலி பிரச்சனை சரியாகணும்னு சொன்னோன்னே ஒரு 1 வீக்குள்ளேயே அது கம்ப்ளீட்டாக அந்த பிரச்சனையை க்யூர் ஆயிடுச்சு அவருக்கு. அதுக்கப்புறம் அவர் இவர் கூட சீடராக இருந்தார். அதுக்கப்புறம் சித்த வித்தையை போய் அப்புறம் மற்றவங்களுக்கு பரப்புனார். அந்த கர்ம வினைகளை கழிக்கிறக்காக அது போச்சு ஒரு டாபிக். ஆனால் அந்த கால் வலி அடுத்து சிவானந்த பரமஹம்சர் ஐயாவை பிடிச்சிக்கிச்சு. அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 வீக்லேருந்து ஒரு 2 வீக்ஸ்க்கு மேலே அந்த வலினால் அவஸ்திப்பட்டு அந்த பிரச்சனைகளை அனுபவித்து அதை வந்து கழித்து தீர்க்க வேண்டியதாக போச்சு. ஸோ பேசிக் ஒன்று தாங்க, மிகப்பெரிய மகான்களுக்கே, மிகப்பெரிய ஞானிகளுக்கே, மிகப்பெரிய சித்த புருஷர்களுக்கே என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா, இந்த உலகத்தில் வாழ்கின்ற வரைக்கும் ஏதோ ஒரு மாயின் பிடியில் சிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் மனதளவில் அவங்களுக்கு அது வலியை கொடுக்காது. நம்ம அறிவை கொண்டு பார்க்கும்போது தான் உடம்புல உள்ள பிரச்சனை இருக்கே, வலிக்காதா வைக்காதான்னு இருக்கும். அவங்க மனதை எப்படி பைபாஸ் பண்ணுறதுன்றது தெரியும். சில நேரங்களில் மனதை பைபாஸ் பண்ணி அந்த வலியை வந்து கடந்துருவாங்க. சில நேரங்களில் அதை அனுபவிச்சு தான் ஆகணும்னு தெரிஞ்சால் அனுபவிச்சு தான் கழிப்பாங்க. அது அவங்களோட மனநிலையை பொறுத்தது. அந்த கால்குலேஷன்லாம் அவங்களுக்கு தான் தெரியும். அதை பற்றிலாம் நமக்கு பேசுகிறது கூட தகுதி கிடையாது. நம்ம அதெல்லாம் திங்க் பண்ணுறது கூட அதுக்கு இன்னும் நமக்கு பக்குவம் பத்தாது. இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும் அந்த இறை சட்டம் என்ற அந்த விஷயத்துக்குள்ளே வரும்போது அதை அனுபவித்து தான் கழித்தாக வேண்டும். இதுதாங்க விஷயம்.